வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே இங்கிலீஷில் செகண்ட் யூனிட்டில் லெட்டர் சிங் பகுதியில் இருக்கிற இன்சி வின்சி ஸ்பைடர் அப்படின்ற ரைம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்சி வின்சி ஸ்பைடர் அப்படின்னா குட்டி பாப்பா சிலந்தி அப்படின்னு அர்த்தம் கீழே இருக்குது பாருங்கள் இந்த சிலந்தியை பற்றிய கதை தான் இது இது குட்டி பாப்பா சிலந்தியாக இருக்கிறதுனால இதுக்கு எங்கே ஏறணும் எப்படி ஏறணும் அப்படின்ற விஷயம்லாம் தெரியல ஒரு வீட்டோட மழை தண்ணி வர பைப்பில் ஒரு வாட்டி இது ஏறுது அது ஏறும்போது மழை பெஞ்சு தண்ணியில் இது திரும்ப அடிச்சுட்டு வந்துடுது கொஞ்ச நேரம் கழித்து வெயில் வந்த அப்புறம் அந்த ஈரெல்லாம் காஞ்சப்பறம் மறுபடியும் இந்த சிலந்தி வந்து அந்த பைப் மேலேயே ஏறுது இதுதான் வந்து இந்த பாட்டோட கதை இன்சி வின்சி ஸ்பைடர் குட்டி பாப்பா சிலந்தி அப்படின்னு சொல்லலாம் இல்லை சின்ன கருத்து தெரியாத சிலந்தி அப்படின்னு சொல்லலாம் இன்சி வின்சி ஸ்பைடர் கிளைம்டு அப் த வாட்டர் ஸ்பவுட் கிளைம்புனா ஏறுதல் அப்னால் மேலே ஏறுதல் எங்கே ஏறிச்சா வாட்டர் ஸ்பவுட் வாட்டர் ஸ்பவுட்னா இது இருக்கு இல்லையா மெத்தையிலேருந்து தண்ணி கீழே வர பைப் மழை பெய்யும் போது மாடியில் இருக்கிற தண்ணா கீழே வரத்துக்கு ஒரு பைப் வச்சுருப்பாங்க இல்லையா அது பேர் தான் வந்து வாட்டர் ஸ்பவுட் என்ன பண்ணுதான் குட்டி பாப்பா சிலந்தி அந்த மாடி தண்ணி வர பைப்பில் ஏறுதான் இன்சி வின்சி ஸ்பைடர் கிளைம்ட் அப் த வாட்டர் ஸ்பவுட் அப்போ என்ன ஆகுதா டவுன் கேம் த ரெயின் மழை கொட்டு தான் மழை கீழே கொட்டு தான் டவுனாக கீழே கேம்னா வருதான் மேலேருந்து என்ன வருதான் த ரெயின் மழை வருதான் டவுன் கேம் த ரெயின் அண்ட் வாஷ்டு புவர் இன்சி அவுட் ஐயோ பாவ் அந்த குட்டி பாப்பா சிலந்திய அந்த மழை தண்ணி என்ன பண்ணுதான் வாஷ்டுனா கீழே அடிச்சுட்டு வந்துடுதான் வாஷ்னா கழுவுறது இல்லை ஈரமாக்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வேகமாக தண்ணி அடிச்சிட்டு வரத்தையும் வாஷிடுன்னு சொல்லுவாங்க டவுன் கேம் த ரெயின் அண்டு வாஷ்டு புவர் இன்சி அவுட் பாவம் அந்த குட்டி சிலந்தையும் வந்து அந்த தண்ணி அடிச்சிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அப்போ அதால் ஏற முடியலையா இல்லை எப்படி ஏறுது பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகுது அவுட் கேம் த சன் ஷைன் சன்னுனால் சூரியன் ஷைன்னா சூரியனோட வெளிச்சம் அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வருதான் சூரியனோட பிரகாசமான வெளிச்சம் வெளியே வருதான் அவுட்னா வெளியே கேம்னா வருது என்ன வருது சூரியனோட வெளிச்சம் சூரியனோட வெளிச்சம் வந்தால் என்ன ஆகும் அண்ட் ட்ரைட் அப் ஆல் த ரெயின் ரெயின்னா மழை ட்ரைனா உலர்த்து இல்லை காய வெய் அப்படின்னு அர்த்தம் அந்த சூரியனோட வெளிச்சம் என்ன பண்ணிச்சான் மொத்த மழை தண்ணியோட ஈரத்தையும் காய வச்சிருச்சான் உலர்த்திருச்சான் அவுட் கேம் த சன்ஷைன் and அண்டு ட்ரைடப் ஆல் த ரெயின் சூரியன் வெளியே வந்து மழையின் எல்லா ஈரத்தையும் வத்தி போக விட்டது அண்ட் இன்சி வின்சி ஸ்பைடர் கிளைம்பப் த ஸ்பவுட் அகெயின் இப்போ என்ன பண்ணிச்சான் அந்த குட்டி பாப்பா சிலந்தி மறுபடியும் வந்து அந்த பைப்பில் ஏறிச்சான் மழை இல்லை தண்ணி இல்லை வெயில் வந்து எல்லா மழையும் வந்து காய வச்சிருச்சு அதனால் இந்த வாட்டி வெற்றிகரமாக அந்த குட்டி சிலர்ந்து என்ன மாடி மேலே ஏறிடுச்சான் வாங்க மறுபடியும் இந்த பாட்டை ஒரு தடவை படிக்கலாம் இன்சி ஸ்பைடர் குட்டி பாப்பா சிலந்தி இன்சி ஸ்பைடர் கிளைம் அப் த வாட்டர் ஸ்பவுட் டவுன் கேம் த ரெயின் அண்ட் புவர் இன்சி அவுட் அவுட் கேம் சன்ஷைன் அண்ட் ட்ரைட் அப் ஆல் த ரெயின் அண்ட் இன்சிவின்சி ஸ்பைடர் கிளைம்பப் த ஸ்பவுட் அகெயின் இங்கே கிளைம்ட் அப் த ஸ்பவுட் அகெயின் ஏன் சொல்கிறாங்கன்னா மறுபடியும் ஏன்னா முதல் தடவை ஏறி தண்ணியில் அடிச்சிட்டு கீழே வந்துருச்சு இல்லையா இப்போ அடுத்த தடவை ஏறதை வந்து மறுபடியும் ஏறுது அகெய்ன் அது ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க கிளைம்ப் அப் த ஸ்பவுட் அகெயின்